ப்ரோகுலே நூடுல இப்போதைக்கு கரண்ட் ஒருத்தான ஆஃபர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு தட்டு 30 வீசு உள்ளது இப்போ தெரியாது. அவரை காசு கொடுத்து வாங்கணும். ஆமாம், கம்பெனி வேலைக்கு வந்து உடனே கம்பெனிலாம் வாங்கி தருவாங்க கிடையாது. என்னோட பர்சனல் அமௌண்ட்டில் தான் பணம் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் சில்வர் கிடையாது, அலுமினியம். உறவுகளுக்கு வணக்கம். சவுதி அரேபியா தமாமையிலிருந்து உங்களை ஐயப்பன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு, அதாவது சித்திரை 1. இன்றைக்கி எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உறவுகளே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, எனக்கு விடுமுறை. விடுமுறை எதுமா எங்கடா போயிட்டு இருக்க காரலன்னு கேட்குறீங்களா? நண்பர் ஒருத்தர் நம்மளை சந்திக்க வந்தார். ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹாய், கூட சொன்னீங்க எல்லாரும் அனிருத்து மேயர் காரலன்னு. அதாவது நண்பர் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு 5 ஷாப் வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோவில் கமலில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. இன்றைக்கி நான் போகிறேன் கமாண்டில் பின் பண்ணுற அந்த ஷாப்பை. நம்ம தமிழ் உறவுகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய்ட்டு அங்கே யூஸ் பண்ணிங்க. லோ பட்ஜெட்டில் நிறையா திங்ஸ் இருக்குது. இப்போ நாங்களும் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், நான் ஆல்ரெடி போட்டால் அங்கே நிறையா நான் போட மாட்டேன், கொஞ்சம் லேட்டாக தான் கட்டுவேன், ஏன்னா ஏற்கனவே வீடியோ எடுத்துட்டேன். நண்பருக்கு போய் தாமாங்க போகணும். நண்பர் அந்த கடைக்கு நான் அழைச்சிட்டு போயிட்டேன் உறவுகள். ஆமாம் ஆமாம் ஆமாம், நண்பர் வில்லிவாக்கம் நண்பர் இவர். ஆமாம், நான் சென்னை வில்லிவாக்கத்துலேருந்து ஆல்ரெடி நம்ம ஐயப்பனோட வீடியோஸில் வந்துட்டுருக்கேன். நம்ம நண்பர் கூட சேர்ந்து இப்போது கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கணும், அதுக்காக போயிட்டுருக்கோம். ஆமாம், ஸ்ட்ரைட் போ. ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா கடைக்குள்ளே வந்துட்டோம். கடையை முழுசாக காட்ட தேவை, ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிட்டோம். நண்பருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் வாங்குறோம். என்ன ஜாமான் வாங்குறோன்னு மட்டும் காட்டுறோம் ஒருவில. இந்த கரண்டி எடுத்துருக்கோம். ஆமாம், ஒரு வேலையே வந்து பார்த்திங்கன்னா நண்பருக்கு வந்து 5 ரியால் கடையில் போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்துடும். 5 ரியால் 75 ஹலாலா கடையில் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 12 ஜாமான் வாங்கியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு மசாலா கூட்டு வைக்கிற ஜாமான் போன வீடியோவில் மறந்துட்டேன்னு சொன்னேன்னே, அதை நான் வாங்கிட்டேன். வேறு என்ன வாங்கினோம், மசாலா கூட்டுற டப்பாவும், அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு இடிக்கிறது மிக்சி வாங்கணும்னு சொன்னேன்னா, அதுக்கு அந்த வரவு உள்ளதே வாங்கிட்டேன். அதை வாங்கிட்டேன்னா இனிமேல் நான் மிக்சியே வாங்க மாட்டேன், அது வேறு. பார்ப்போம் மிக்சியெலாம் இருக்கு, அப்புறம் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். மிக்சினா 60 ரியால் 70 ரியால் வரும். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அதுக்கு விஜய் அது விஜய் எதுனா அதுக்கு வந்து ஜூஸ் போடுறது பழம் வாங்கணும், அதுக்கும் செலவாகும். ஆமாம், நம்ம வாங்குகிற சம்பளம் 2000 ரியால். இப்படி ஜாமானும் ஜூஸுமாக குடிச்சு இங்கேயே காலி பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறப்ப வெறுங்கி வச்சுட்டு போகிறது. ஓகே, ஒரு 12 ஜாமான் எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 69 ரியால் வந்துருக்கு உறவுகளே. ஆமாம், ஒரு ஜாமான் வேலை வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா 75 காசு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு கண்டுபிடிச்சா நாங்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரியால் ஜாமானோட வேலை, 75 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு. சவுதி அரேபியாவில் 15% டேக்ஸு. 10 ரியாலுக்கு நீங்கள் ஜாமான் வாங்கினீங்கன்னா 1 ரியால் 50 காசு டேக்ஸு. 5 ரியாலுக்கு நம்ம ஜாமான் வாங்குறதுனால 75 ஹலாலா டேக்ஸு. ஓகேவா? ஓகே உறவுகளே, என்னென்ன ஜாமான் வாங்குறதுங்க? பின்னாடி இருக்க ஜாமான்லாம் ரூமுக்கு போய்ட்டு காட்டுறோம் உறவுகளே. உறவுகளே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 ரியாலில் நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போயிடுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நண்பருக்கு சமையல் பாத்திரம் கொஞ்சம் வாங்கணுமா, சாதம் வடிக்கிற மாதிரி ஒரு குண்டா. ஆமாம், நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு 5 மாதம் ஆகுது. கடையில் தான் வந்து அதிகமாக சாப்பிட்டு காசெல்லாம் காலி பண்ணிட்டுருக்காப்புல. இப்போ நம்ம வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துட்டு வந்து எனக்கு நிறைய ஜாமான்லாம் வாங்கணும் ரூமுக்கு, எனக்கு வந்து வாங்கி கொடு. நண்பர் அழைச்சிட்டு போயிட்டுருக்காப்புல. சரி, நம்மளும் இன்றைக்கி லீவில், நானும் கூண்டில் அடைஞ்சு கிடக்கிற மாதிரி கடந்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நண்பரோட உதவினால நண்பரோட நண்பர்கிட்ட கார் வாங்கிட்டு வந்திருக்காப்புல, அதன் மூலியமாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். யூடன் அடிக்கணும் நண்பா, யூடன் அடித்து அந்த இடத்துக்கு போயிட்டு ஸ்டைட்டாக. இந்த சாக்கோ பார்த்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரானிக்கல் கடை. ஆமாம், அங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் கிடையாது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜி, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திர கடை இருக்குது, நாங்கள் அங்கே தான் போகிறோம் உறவுல. ஆமாம், இங்கே பார்க்கிங் போட்டு வாக்கிங்கில் போயிடுவோம். கடைக்குள்ளே தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா நண்பருக்கு சாதம் வடிக்கிற குண்டா, டீ போடுற ஜக்கு எல்லாம் வாங்க போகிறோம் அவர்களே. கடை பேரை பார்த்துங்க, ஹொரியா ஃபார் ஹவுஸ் ஹோல்டு. என்ன நண்பர் இருக்குது? யுட்டன்சில்ஸ், உபகரணங்கள். உறவுகளே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கடைக்குள்ள வந்துட்டோம். ஆமாம், நமக்கு சாதம் வடிக்க எந்த சைஸில் பாத்திரம் வேணுமோ எடுத்துக்கலாம். இது பெருசாக இருக்குது, நீ ஒரு ஆள் தானே, அதை எடுத்துக்க. அப்படிங்கிற டக்குன்னு ஒரு நாள் பிரியாணி போடுறதாலும் போட்டுக்கலாம், நல்லாவும் இருக்குது. ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சமைக்கலாம். என் பாதில் எவ்வளோ ப்ரைஸ் போட்டுருக்காங்க? உள்ளார ஸ்டிக்கர் இருக்கா? ஸ்டிக்கர் இல்லைன்னு பாதில் கடைக்கு போனால் தான் போடுவாங்க போல். சரி ஓகே, இது நிறைய சைஸ் இருக்குது. நம்ம ஊர் சில்வர் பாத்திரம் கடை மாரி இருக்குது. திருப்பூர் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இருக்கிற உருவிலே. ஆமாம், ஆ கம்மதா சதீக், கம்சா கம்சீன் உறவுகளே. இது வந்து பார்த்தீங்கன்னா எதியா இந்தியா குண்டா, இதானே இந்தியா. இது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா, சரியான வீட்டாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 95 ரூபா. இந்த ஒரு குண்டான விலை 95 ரியாலு. ஆமாம், இது செகண்ட் குவாலிட்டி. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா சொல்கிறாப்புல. இந்த சைஸ் தான், சேம் சைஸ் தான் காட்டுறேன்.
இதை விட காசு கம்மியாக என்னென்னா சவுதி ஆகாது, மேட் இன் சவுதியாக ரெடி பண்ணுறது தான் காசு கம்மியாக. அதை தான் தேடிட்டு இருக்காப்புல இந்த சைடு இதாக அது கம்சதி கம்சேஸ்வரின் 25 ரியால் உறவுகளே. டீ போடுறதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, பால் காய்ச்சிற மாதிரி இல்லை, டீயை மட்டும் தான் கொதிக்க வச்சு குடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்ககிட்ட கேட்போம். ஓகே ஓகே வராரு. ஒருவழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது கடைக்கு வந்துடும். அந்த கடை எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், அந்த சாக்கோ ஹல்தூன் பக்கத்தில் இருக்குது. 45 ரியாலும் ஒருவழி, நம்ம ஊர் காசு திட்டத்தட்ட ஒரு 950 ரூபா வருது. இந்த சாதம் வடிக்கிற குண்டான் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க, 950 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு, இங்கே உள்ள காசுக்கு 45 ரூபா. என்ன பண்ணுறது, சமைச்சு சாப்பிட்டாகணும்ல. சரி அடுத்து எங்கே நண்பா போகிறோம்? அடுத்து நம்ம லூலு போடலாம் நண்பா. லூலு போயிட்டு கொஞ்சம் நான்ஸ்டிக் ஜாமா பார்க்கணுமா நண்பர், போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அடுத்து நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லூலு ஹைபர் மால், லூலு மால்னு சொல்லுவாங்க. ஆமாம், சில இடங்களில் ஹைபர் மால்னு எழுதியிருக்கோம், சில இடங்களில் லூலு மால்னு எழுதியிருக்கு. நான் என்ன பண்ணுறது, இங்கே வந்து ஒரு ஏதோ ஆஃபர் இருக்குதுன்னு நண்பர் அப்ளிகேஷனில் பார்த்துருக்காப்புல, போயிட்டு அது என்னென்னு உள்ளார பார்ப்புவாங்க. நான்ஸ்டிக் டவா, நான்ஸ்டிக் குழம்பு வைக்கிறது, நான்ஸ்டிக்கு சாதம் அடிக்கிறத. ஆமாம், அதுவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காப்புல. கடவுளார போய் பார்ப்போம். ஒரு வகையில் என்ட்ரன்ஸ் நம்ம வரணும் தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக உள்ள கதவு திறக்கிறதுன்னு ஒரு ஆள் வச்சுருக்காங்க, மேலே சென்சார் இருக்குது அதில் ஓப்பனாகும். ஒரு வகையில் அடாடாடாடா எவ்வளோ அருமையான ஒரு வெல்கம் போர்டு, நல்லா இருக்கலாம் நண்பா. ஆமாம், நம்ம லாஸ்ட்டாக எப்போ தெரியுமா இங்கே வந்தேன், நல்லா இருக்கு. அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு விடுமாயா, புறப்படுத்துமா. எப்படி ஃபேமிலிக்கு தீபாவளிக்கு ஆஃபர் தருவாங்களோ ஃபேமிலி பேக்கு, அதுமாரி இங்கே ரம்ஜானுக்கு ஆஃபர், தோப்பு, உமன்ஸ் ட்ரெஸ்ஸு, சில்ட்ரன்ஸ் ட்ரெஸ்ஸு. ஆமாம், ஸ்கெச்சர்ஸ், ஸ்கெச்சர்ஸ்னா கம்பெனி. ப்ரைஸ் எங்கே போட்டுருக்காங்க, ப்ரைஸே காணும். சரி விடு, போட்டுருக்காங்க கீழே போட்டுருக்காங்க. முன்ன 359 ரூபாயா, இப்போ 129 ரூபாயா. பரவாயில்ல நம்ம ஆஃபர் தான் பண்ணா, பிராண்டட் ஆஃபர் இது உறவுகளை. இதெல்லாம் பிராண்டடாக திங்ஸ் வாங்கணும்னா இந்த ஆஃபரில் வாங்கலாம், ஒர்த்து தான். லூலூவில் இருக்குது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வேணும் உறவுகளே. ஆனால் இதோட வேலை இதுதான், குக்வேர் செட்டு. ஆமாம், 9 பீசஸ்ஸு, 10 பீசஸ்ன்னு வருது, இது 12 பீசஸ்ன்னு போட்டிருக்கு. என்னென்ன வருதுன்னா, அந்த தான் எண்ணெய் சட்டி, சாதம் வடிக்கிறது, குழம்பு வைக்கிறது, கூட்டு வைக்கிறது, கடாய், அதுக்கு உள்ள கரண்டி செட்டோடு சேர்த்து. ப்ரைஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா 350 ரியால் வருது, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தை பார்க்கும் போது ப்ரைஸை பார்க்கணும், 109 ரியால். அதை தான் இப்போ நண்பர் வந்து பூந்து கொடாஞ்சிட்டு இருக்காப்புல. 109 ரியாலுக்கு 7 பீசஸா நண்பா? ஓகே, அதில் ஒரு பாக்ஸை தூக்கி நம்ம ரூமில் போய்ட்டு ரிவ்யூ பண்ணிவிடுவோம். நீ ஒரு வாட்டி திறந்து பார்த்துட்டு, அதான் ஒன்றுத்தில் ஒன்று இருக்குது, ஒன்றுத்தில் வேறு மாதிரி, அது எதாவது பிரித்து பார்த்துட்டு யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க தனியாக, நம்ம வேறு எடுப்போம். பாக்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கு உறவுகளே. இதை பாப்பமா, லூலுல இப்போதைக்கு கரண்ட் ஒர்த்தான ஆஃபர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை ஒரு தட்டு 30 பீஸ் உள்ளது, 10 ரியாலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 109 ரூபாய்க்கு குக்கிங் செட் இருக்கு. இப்போதைக்கு இதான் இப்போதைக்கு ஆஃபர் நல்லா இருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. லூலே நம்ம 1 மணிக்கு ரூம் ஓட்டு கிளம்பணும், மதிய உணவு சாப்பிடவே இல்லை, ரம்ஜான் மாசங்கிறதுனால ஹோட்டல் எல்லாம் இங்கே உட்காந்து சாப்பிட முடியாது. ஒரு வகையில் பார்சல் தான் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ரூமில் சாப்பிட்டுக்கணும். ஸோ நான் இப்போ பார்சல் வாங்க போகிறேன், வாங்கிட்டு நம்ம வாங்க ரூமில் போயிட்டு சாப்பிடுவோம். இது புகாரியில் இருக்கேன், புகாரி ரெஸ்டாரண்ட்டில். ஏதோ சுவையான ஒரு ஃபுட்டு இருக்கான், அது மட்டும் தான் இருக்கான். பார்சல் வாங்கிட்டு நம்ம போக வேண்டியதான். இந்த 1 மந்த் ரம்ஜான் மந்த் மட்டும் கொடுக்கும் ஒரு விட ரெஸ்டாரண்ட்லாம் இந்த ஆஃப்டர் சலா அந்த இஃப்தார் திறப்பாங்களே, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உட்காந்து சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்சல் சர்வீஸ் மட்டும்தான். இதில் போகணும், இதில் வெளில வரணும் நண்பா. உறவுகளை என் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சரியாக போயிட்டு, ஆக்சுவலாக நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் கூப்பிட்டேன். நண்பரும் ஜாமா வாங்கினாரு, சரி எனக்கு கேஸ் வாங்கணும் நண்பா வாங்கன்ட்டு. நம்ம இப்போ போயிட்டு 5 ரூபா கடையில் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லூலூவில் போய்ட்டு அந்த நான்ஸ்டிக் டவா செட்டு வாங்கணும் ஆஃபரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரங்கி பள்ளியில் சாப்பாடு வாங்கணும். ஆமாம், புகாரியில் சாப்பாடு வாங்கணும். இப்போ அடுத்து கேஸ் வாங்க வந்திருக்கோம் உறவுகளை, கேஸ் வாங்கிட்டு நம்ம போக வேண்டியது தான். ஆமாம், கேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் உறவுகளை காசு கொடுத்து வாங்கணும். ஆமாம், கம்பெனி வேலைக்கு வந்துட்டால் உடனே கம்பெனிலாம் வாங்கி தருவாங்கன்னு கிடையாது, என்னோடய பர்சனல் அமௌண்ட்டில் தான் இப்போ நான் கேஸ் வாங்குவேன். எம்டி சிலிண்டர் கொடுத்துட்டு ஃபுல் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு காசு பே பண்ணிட்டு போக வேண்டியதான் உறவுகளை. 2018 சவுதி அரேபியாவுக்கு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17 ரியாலுக்கு தான் சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ 2023 வந்துட்டு 20 ரியால் ஆக்கிட்டாங்க. 20 ரியால்னா நம்ம ஊருக்கு அதுக்கு 410 ரூபா வரும் உறவுகளே. ஆமாம், 1 ரியால் 221 ரூபா போகுது 1 ரியால். ஆமாம், 10 ரியால் 210, 20 ரியால் 420 உறவுகளே. அவ்வளோதான், நம்ம ரூமுக்கு போண்டி தான், பர்ச்சேஸ் முடிஞ்சிட்டு பசிக்குது வேறு, காலையில் சாப்பிடவே இல்லை. போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம
நம்ம நியூஸ் பக்கம் தான் உறவுகளை அடிக்கடி வாங்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுவையா சுவையான்னு சொன்னாங்க நண்பா. அது ஒரு ஹாஃப் கோழி ஹாஃப் சைஸ் அப்படியே இருக்குது. ரைஸ் நம்ம வழக்கமாக பார்க்குற அந்த நியூஸ் பக்கம் கப்சா ரைஸ் தான் அது. ஓகே உறவுகளை சாப்பிட்டுட்டு வந்துடுறா இருங்க நண்பர்களோட. ஆமாம் சாப்பிட்டுட்டு இந்த ஜாமான்லாம் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுற திங்ஸ் எல்லாம் உறவுகளே உறவுகளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் இயர் ஷாப்பில் நண்பருக்கும் எனக்கும் மிக்சிங்காக கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்துருக்கோம். அதை நாங்கள் பிரித்து எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லூலு மாலில் வாங்கினது பாருங்க. செவன் பீசஸ் செட்டாக இதை நம்ம லாஸ்ட்டாக அன்பாக்சிங் பண்ணுவோம். முதல்ல இதில் என்னோடய திங்ஸை பிரித்து எடுத்துப்போம். நம்ம எத்தனை வாங்கணும் தனியாக வந்ததுலேருந்து ஏகப்பட்ட செலவாகிட்டு வருவாங்க. ஆமாம் நண்பருக்கு அடிச்சுட்டுப்போ இங்கிறவங்களும் கொஞ்சம் வேணும்ல. நான் வாங்கலாம். நம்ம மிக்சி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் நான் மிக்சி வாங்கலை, இதை வாங்கிட்டேன். இஞ்சி பூண்டை இதில் தான் இனிமேல் கிடைக்கணும். இது எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் நண்பரும் ஷேரிங்கில் எடுத்துக்கலான்னு இருக்கோம். ஏமா இவ்வளோதான் வாங்கி நம்ம என்ன பண்ணுறது. இது ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா மன்த்து கணக்கில் வரும். க்ரீன் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் க்ரீன் எடுத்துக்கிறேன். இது டிஷ்வாஷிங் பாத்திரம் வளர்க்குறது உறவுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பருக்கு. ஆமாம் இதுமாரி வந்து ஷேரிங்கில் வந்து எல்லாம் யூஸ் பண்ணிங்க. சோப்பு தூள் பைரியா சவுண்ட் போய் அல்லலா. ஓகே அப்புறம் வந்து நம்ம லூலு மாலில் வந்து பார்த்தீங்கன்னா வரவுங்களே ஒரு தட்டு முட்டை 10 ரியால். நண்பர் தான் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாப்புல. இதான் முட்டை சைஸ் மொத்தம் 30 பீஸ் இருக்கு உறவுல. 30 பீஸ் 10 ரியால். இந்த ஆஃபரு நாளைக்கு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃபர் முடிஞ்சாலும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆஃபர் போடுவாங்க. இதுமாதிரி ஆஃபரில் ஜாமான் வாங்கி யூஸ் பண்ணிங்க. இந்த தட்டு முட்டை வந்து நீங்கள் தனியாக போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா 19 ரியால் 20 ரியால் கிட்ட வரும். இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சீலா ரைஸ் 3 கேஜி உறவுகளே. 3 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 10 ரியால். நாங்கள் இப்போ சிங்கிளாக தானே இருக்கேன். எனக்கு இது வந்து இது பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கே வந்துடும் போல. ஏன்னா நான் 1 கிளாஸ் தான் போட்டு ரைஸ் வைப்பேன். ஆமாம் எத்தனை நாளைக்கு வருதுன்னு தெரியல, பார்ப்போம். இதை யூஸ் பண்ணுவோம். இது எவ்வளோங்க நண்பா வரும்? 109 ரியாலா? கிச்சன் செட்டு. இது பேர் என்ன சொல்லுவாங்க? கம்போர்ட் கிரிப் இல்லையா நான்ஸ்டிக் குக்வேர். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் குக்வேர் தான். சில்வரும் கிடையாது, அலுமினியமும் கிடையாது. நான் வாங்கலை, நண்பர் வாங்கியிருக்காப்புல. ஸோ நம்ம பாத்திரம் இருக்குது. இது எதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா உறவுகளை, சவுதி அரேபியாவில் புதுசாக ஒரு ஒரு நாளும் ஏரோப்ளைன் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி இறங்க நிறைய உறவுகள் வந்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம வீடியோ பார்த்துட்டு எது உறவுகள் வரீங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி ஃபேமிலியாக பேச்சுலராக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் கிச்சன் ஸ்டப்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்தமாதிரி ஆஃபர் பார்த்து வாங்க. லூலு மாலாக இருக்கட்டும் ஐபர் பண்ணாக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் 7 பீசஸ் செட்டு 110 ரியால். 110 ரியால்னா நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ நம்ப வரும்? 2000 ரூபாய்க்கு மேலே வரும். 2200 ரூபா. ஆமாம் ஏன்னா 10 ரியால் 200 ரூபா, 100 ரியால் 2000 ரூபா, 300 ரூபா வந்துடும். கரெக்ட் 2300 ரூபா. சாரி தப்பாக சொல்லிட்டேன். ஏன்னா 100 ரியால் 2100, 10 ரியால் 200, 2300 வருவில்ல. ஒரு கடாய் கொடுத்துருக்காங்க நான்ஸ்டிக்கில், அருமையாக இருக்குது பார்த்துங்க. நான்ஸ்டிக்லேயே யூஸ் பண்ணுற கரண்டி 2 கொடுத்துருக்காங்க. ஆமாம் நான்ஸ்டிக் டவாவில் யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குழம்பு வைக்கிறது தான் டீ வைக்கிறதா நல்லா இருக்குது. குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய குண்டா வந்து
அதான் நாலு பேருக்கு ஒரு கறி குழம்பு சாப்பிடலாம் முடியுது. ஆமாம், நண்பர் வந்து எதிர்காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணி ஃபேமிலியாக வந்துட்டால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது, ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும், பேச்சுலருக்கு யூஸ் ஆகும். ஒரு சரி, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதை வச்சிடலாம். இல்லை செகண்ட் இது ஓகே, தேர்டு இது ஒரு உள்ள டோட்டல் எதை வச்சு அவங்க செவன் சொன்னாங்கன்னா, ஒன் கரண்டி, டூ கரண்டி, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன். இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், செவன் பீசஸ்னு அந்த கணக்கு வருவில்ல. ஆனால் இருக்கிற மெட்டீரியல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ, த்ரீ நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ், ரெண்டு கரண்டி, அவ்வளோதான் இருக்குது. நூடியை சேர்த்து செவன் பீசஸ் பட் ஒர்த்து தான், 150 ரூபா இருக்குது. நம்ம தனியாக வாங்கினோம்னா, கடையில் வாங்கினோம்னா ப்ரைஸ் அதிகமாக வரும் உள்ள. ஓகே, கண்டிப்பாக இது மாதிரி ஆஃபர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால குப்பையெல்லாம் கொட்ட டெய்லி நான் கீழே இறங்கி தான் வர வேண்டியதாக இருக்குது. ஆமாம், குப்பையை கொட்டிட்டு மாருங்க. இது அவ்வளோதான் இருக்குது பில்டிங் ஆப்போசிட்டில். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை நம்ம நண்பர் நம்மளை சந்திக்க வந்தாப்புல, அவர் அழைச்சி வீடு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, இந்த டே அப்படியே போயிட்டு எல்லாம் நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டோம். டே பர்ச்சேசிங் டேவாக போயிட்டு இந்த ஃப்ரைடே வருவில். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஐயப்பனோட வீடியோவை டெய்லி பார்த்துட்டே இருங்க. ஆமாம், டெய்லி நீ போடுறாமல் வீடியோ, நான் தான் போடுறது இல்லை. ஓகே, அவர்களை மீண்டும் சந்திப்போம்.